ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பில்வ தீர்த்த குளத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்த்தவாரி கண்டருளிய வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வீடியோ தொகுப்பினை தற்போது காண்போம். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நவதீர்த்த குளங்கள் உள்ளன. அந்த நவதீர்த்த குளங்களில் ஒன்றான பில்வ தீர்த்த குளம் திருவானைக்காவல் வெங்கடேஸ்வரா திரையரங்கம் பின்பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளாக மிகவும் சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. இதனால் நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளும் நிகழ்ச்சி 40 ஆண்டுகளாக தடைப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இதனை கவனத்தில் கொண்ட ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் முற்பதர்களால் சிதிலமடைந்து கிடந்த தீர்த்த குளத்தினை ஸ்ரீரங்கம் கோயில் பங்குனி திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று நம்பெருமாள் இக்குளத்தில் தீர்த்தவாரி கண்டருள வேண்டி மிக விரைவாக தீர்த்த குளம் சீர் செய்யப்பட்டது. இதனை அடுத்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி தேர் உற்சவம் இந்த ஆண்டிற்கான உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 8ஆம் திருநாளான இன்று ஸ்ரீ நம்பெருமாளுக்கு புதிதாக சீர் செய்யப்பட்ட பில்வ தீர்த்த குளத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்த்தவாரி நடைபெற்ற நிகழ்வை பெருந்திரளான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். இவ்விழாவில் ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, கோயில் அறங்காவலர்கள், பட்டாட்சியார்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்ச்சியான நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை 28ஆம் தேதியான நாளையும் கோரதம் எனப்படும் பங்குனி தேரோட்டம் வருகிற 29ஆம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தற்போது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளிய வைபவத்தை காணுங்கள்.